வணக்கம் முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து திரேஸ்புரம் ஏலக்கடைக்காரி தான் பார்க்க போகிறோம். திங்கள் செவ்வாய் மட்டும் இங்கே வந்து கொஞ்சம் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக போகும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் வரத்து அதிகமாக இருக்கும், போட்டுகள் வந்து நிறையா வந்து வரும். அதனால இந்த ரெண்டு நாள் மட்டும் ரேட்டு கம்மியாக இருக்கும், மற்ற நாளில் ரேட்டு கொஞ்சம் வந்து கூட இருக்கும். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறோம். நான் என்ன மீன் வாங்குறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கிறேன். அப்புறம் திரேஸ்புரம் ஏலக்கடைக்காரில் என்னென்ன மீன்லாம் வருது அப்படிங்கிறது நான் அந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கண்ணாடி பாறை. இது வந்து எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோக்கு மேலே தான் இருக்கும். இப்போ வந்து ஏலத்தில் போடுறக்கான வச்சுருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற வந்து வத்தவை பாறை, அதுவுமே வந்து ஒரு 8 கிலோக்கிட்ட வரும். இப்போ நம்மளுக்கு வந்து அந்த பாக்ஸில் வந்து இப்போ தட்டி விடுவாங்க, தட்டி விட்டு அப்படியே வந்து ஏலம் கூறுவாங்க. இப்போ வந்து வரிசையாக வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் மீன் தான். இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா ஊளி, கருப்பு ஊளி கீழே கிடக்கு, மேலே வந்து மஞ்சள் ஊளி வந்து மேலே கிடக்கு. இப்போ வந்து மீனை ஃபுல்லாடி வச்சுருக்காங்க, எல்லாமே வந்து இப்போ தட்டி வந்து ஏலம் கூற போகிறாங்க. இங்கே நிறைய மீன்கள் வந்து தூண்டியில் பிடிச்ச மீன்கள் தான் நிறையா வரும். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அந்த தூண்டி நரம்பு வந்து அப்படியே வாயிலிருந்து இருக்கும். இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா சவரன் சீலா, அதாவது சீலா மாதிரியாக இருக்கும். ஆனால் இது வந்து சீலா கிடையாது, அதாவது வஞ்சர மீன் கிடையாது. இது வந்து சவரன் சீலா. வாய் வந்து கூர்மையாக இருக்கும், தலையை விட்டுட்டோம் அப்படின்னா சீலா மாதிரியே இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து மாறுபடும். நம்மளுக்கு மீனவர்கள் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் டேஸ்ட்டை வந்து தெரியும். மற்றபடி மற்றவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து சீலா மாதிரி மீன் மாதிரி இருக்குன்னு நினச்சி சாப்பிட்ருவாங்க. வந்து கேர மீன் பார்க்க வந்து சின்னதாக இருக்கும், ஆனால் கேர மீன் வந்து வெயிட் அதிகமாக இருக்கும். இப்போ சீலா பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், ஆனால் வெயிட் கம்மியாக இருக்கும். கேர மீன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மீனே அந்த சீலாவுக்கு ஈக்குவலாக வரும். இது எப்படியும் வந்து 6-7 கிலோகிட்ட இருக்கும். அப்புறம் பரலா மீன் கிடக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா குருவலை. குருவலை நீங்கள் பார்க்கும்போது தெரியுது அந்த செவல் வந்து எவ்வளோ ரெட் கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இது அடுத்து பார்த்தீங்கன்னா ஊளி, மஞ்சவால் ஊளி கிடக்கு பாருங்கள். இது எப்படியும் வந்து ஒரு 1.5 லிட்டர் இருக்கும். மஞ்சவால் ஊளியெலாம் ரேட் அதிகமாக போகும், எப்படியும் பார்த்தீங்கன்னா 300 ரூபா 350 ரூபா அந்த மாதிரி மேலே போயிடும். இது வந்து சூர மீன். இந்த சூர மீன் எப்படியும் வந்து 1 கிலோ சைஸில் கிடக்கு. இது வந்து பெருசாகவும் வரும். நம்மளுக்கு இது எல்லாமே தூண்டில் சூரை தான். மொத்தமாக தட்டி விட்டு மொத்தமாக ஏலம் கூறிவாங்க. அடுத்து நம்ம என்ன மீன் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து முண்டக்கனி பாறை. இது அயலை மாதிரியே இருக்கும், ஆனால் அயலை விட டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். ரேட்டுமே அயலுக்கும் இதுக்கும் வந்து ஒரு 50 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்படி வச்சுருக்காங்க, மொத்தமாக வந்து வட்டாவை கனெக்ட் பண்ணி அவங்க வந்து அப்படி ஏலம் கூறுவாங்க. திங்கக்கிழமை வந்து ஊளி வந்து நிறையா வந்தது, நிறையா ஊளி தான் நிறையா வந்தது. இது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு மீன் வந்து 1 கிலோ இருக்கும். வட்டா வட்டாக வச்சுருக்காங்க, நிறையா வந்து ஊளி தான் வந்தது. ஏன்னா ஊளி அந்த இதுக்கு தான் போயிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வங்கடை. இது வந்து கொஞ்சம் தோலை உரித்து தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கறி பார்த்திங்கன்னா சூர மீன் மாதிரியே இருக்கும் கறி. இந்த ரேட்டுமே கொஞ்சம் கம்மியாக தான் போகும், 150 ரூபா 100 ரூபா இந்த மாதிரி தான் போகும். இந்த மீன் எடுக்கிறாங்க, சீல வஞ்சர மீன் எடுக்கிறாங்க. அப்படி இந்த மாதிரி ட்ரை சைலை கொண்டாந்து வள்ளத்தில் பக்கத்தில் இருக்கும், அதில் ட்ரை சைக்கிளை ஏற்றி கொண்டாந்து ஒவ்வொரு மீனாக வந்து ஏலம் போடுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி சீலாக இருந்துச்சுன்னா 3 மீன் 4 மீன் சேர்த்து சேர்த்து ஏலம் போடுவாங்க. அந்த முதல்ல எடுக்கிற மீன் வந்து என்னென்னா சவரன் சீலா. இந்த சைடு இருக்கிற வந்து சீலா மீன். சவரன் சீலா தனியாக ஏலம் போடுவாங்க, சீலா தனியாக ஏலம் போடுவாங்க. ஏன்னா சீலா வந்து ரேட் கொஞ்சம் கூட போகும். சவரன் சீலா பார்த்திங்கன்னா 350 ரூபா 400 ரூபா இந்த மாதிரி போகும். சீலா பார்த்திங்கன்னா 700 ரூபா 800 ரூபா சின்னத்தில் 1000 ரூபா கூட போகும். இப்போ இந்த கடவுரால் கூடுறாங்க பாருங்கள். கடவுரால் நம்மளுக்கு வந்து கடவுரால் வாங்குறது தான் வந்தோம், ஆனால் வந்து சைஸ் இது கொஞ்சம் சிறுசாக இருக்கனால நான் இதை எடுக்கலை. நம்மளுக்கு தேவை ஒரே மீன், கொஞ்சம் பெரிய மீனாக தேவை. இதுவே வந்து 5300 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஏன்னா இந்த மீன் எடுக்கிறதுக்குன்னு தனியாக இருப்பாங்க, அவங்களுக்குள்ள வந்து போட்டி அதிகமாக இருக்கும். இப்போ கடவுறால்னால் ஒருத்தவங்க வந்து கடவுறால் எடுப்பாங்க, பாறை மயில் மீன். அப்போ அந்த அவங்க வந்து ஏலத்துலேருந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால் ரேட் இந்த ரேட் வந்து இது மட்டும் வந்து அதிகமாக போயிட்டு 5200 ரூபாய்க்கு போயிட்டு இந்த மீன் 4 மீன் சேர்த்து. ஆனால் எல்லாமே வந்து பொடி பொடி மீன் தான். இது கலிங்க முறல். ரேட் எவ்வளோ போகும்னு பார்த்திங்கன்னா ஒரு 300 ரூபாலேருந்து 400 ரூபா வர போகும். என்றைக்கு எவ்வளோ ரேட்டு போகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 300 ரூபாய்க்கு போயிருக்கு. இந்த திங்கள் செவ்வாய் மட்டும் வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக போகும். இது வந்து முரல் விலைக்குன்னு போகிறவங்க வந்து போவாங்க. 4 3 வஞ்சர் மீன் கிடக்கு, ஒரு சவரன் சீலா கிடக்கு. இந்த சவரன் சீலா வந்து அவங்க வந்து சேர்த்து போடுவாங்க, பக்கத்துலேயும் ஒரு சவரன் சீலா இருக்குது, அதோட ஏலம் கூறுவாங்க. இப்போ வந்து 3 சீலா மட்டும் இவங்க ஏலம் கூறுவாங்க.
இப்போ அடுத்து நம்ம என்ன மீன் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து குருவலை. 61 மீன் இருக்குது, 61 மீன் போட்டு மொத்தம் ஏலம் கூறிக்கிட்டே இருக்காங்க, 45,000 மேலே போய்கிட்டே இருக்குது. இவங்க என்ன செய்வாங்கன்னா கால்குலேட்டரில் அடித்து பார்த்துட்டு அந்த ரேட்டு தகுந்த மாதிரி வந்து அவங்க ஏலம் எடுப்பாங்க. ஹையஸ்ட் ரேட்டாக வந்து ஒரு 250 ரூபா 300 ரூபான்னு வைப்பாங்க அவங்க ரேட்டுக்கு. ஒவ்வொரு மீனும் வந்து 2 கிலோ சைஸில் இருக்கா 3 கிலோ சைஸ்ன்னு பார்த்து மொத்தம் 61 கிலோவுக்கு வந்து எவ்வளோ வரும்னு சொல்லி கால்குலேட் பண்ணி வந்து அவங்க இந்த ரேட்டு உறவாக தான் எடுப்பாங்க. இப்போ ரெண்டு பேரும் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ 47 ரூபாய்க்கு வந்து நிற்கிது அந்த அண்ணா, அப்படியே 100 100 ரூபாயாக கூட்டிகிட்டே இருக்கிறாங்க. மீனை எண்ணி சொல்லிடுவாங்க, அப்போ வந்து அவங்களுக்கு வந்து வெயிட் கணிக்க வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரை இது வந்து ஒவ்வொரு மீனுமே வந்து 2.5 கிலோ 3 கிலோ 4 கிலோ கிடக்குற எல்லாமே கிடக்கு. அதனால் வந்து பார்த்துட்டு அவங்க கணிச்சிருவாங்க, கணிச்சிட்டு அந்த ரேட்டுக்கு வந்து எடுத்து அவங்களுக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா எடுப்பாங்க, இல்லைனா விட்டுருவாங்க. இப்போ 49 ரூபா வந்திருக்கு. ஃபைனலாக எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 50,000 இந்த மீன் வந்து போச்சு. இதெல்லாம் ஒரு நேரத்தில் இந்த லாக்டவுன் நேரத்தில் வந்து இந்த மீன்லாம் 400 ரூபா 450 ரூபா வரை போயிருந்துச்சு. இப்போ இந்த அண்ணன் வந்து ஏலத்தில் எடுத்துட்டாங்க. இந்த ஏலம் மட்டும் எடுத்துகிட்டா வந்து ஒரு 6 7 நிமிஷம் நடந்துகிட்டே இருந்தது. ஏன்னா அந்தளவு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 30லேருந்து கூறினாங்க, கூறி வந்து லாஸ்ட்டு 51 ரூபா 51 500 ரூபா வந்து நின்றுச்சு. இப்போ வந்து ஒரு வியாபாரி வந்து எடுத்து மீனை போட்டிருக்காங்க. என்னென்ன மீன் பார்த்தீங்கன்னா வத்தவப்பாறை கிடக்கு, அப்புறம் வந்து ஒரு சூறா மீன் கிடக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மயில் மீன் எடுத்து வந்து அவங்க போட்டுட்டே இருக்கிறாங்க. இந்த மயில் மீன்லாம் வந்து தூண்டியில் பிடிச்சது தான். இந்த வியாபாரிக்கு வந்து என்னென்னா மயில் மீன் விட மாட்டாங்க, அப்புறம் வந்து கடவுறால் இந்த மாதிரி மீன்கள் பெரிய பெரிய பாறை இதெல்லாம் இவங்க எடுத்துகிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம ஏலத்துலேயுமே வந்து இவங்க கூட தான் வந்து போட்டி போடுற மாதிரி ஆகிட்டு, அதனால் மீனுமே கொஞ்சம் வந்து ரேட் அதிகமாக போயிட்டு. எனக்கு கடவுளால் நிறைய வந்துருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரேட் கம்மியாக போயிருக்கும், கொஞ்சமாக வந்தனால வந்து நான் எடுத்த கடவுளால் வந்து ரேட் அதிகமாக போயிடுச்சு. கிலோ வந்து என்னென்னா ஒரு 500 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. ஒரு மயில் மீன் வந்திருக்கு, இது வந்து ஒரு 35 கிலோமீட்டர் இருக்கும். இது வந்து லேனா பாறை. ஏலத்தில் போடுறாங்க, கொண்டு போய் வைக்கிறாங்க, அடிக்க வைக்கிறாங்க. இந்த 35 கிலோமீட்டர் இருக்கும் இந்த மயில் மீன் வெயிட்டு. ரேட்டுமே வந்து தரவளத்தை விட இங்கே வந்து கொஞ்சம் கூட போகும் ரேட்டு. ஏன்னா வந்து இது வந்து வலையில் இது இது அது வந்து வலையில் பிடிச்சது, இது வந்து தூண்டியில் பிடிச்சனால இது கொஞ்சம் ரேட் கூட போகும். அடிக்க வச்சுருக்காங்க பரலா மீன். டேஸ்ட்டுமே இது வந்து நல்லாயிருக்கும். இதான் நம்ம எடுத்தது. கிலோ வந்து 500 ரூபா கணக்கில் விழுந்துருச்சு. இதான் வந்து தூண்டியில் வந்தது, இதான் வந்து பெரிய வந்து கடவுறாலாக இங்கே வந்து இன்றைக்கி வந்தது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மீன் ஒன்று தான் வந்து பெருசாக வந்துச்சு. சரி இதை எடுத்துடணும்னு எடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது வந்து விலைமீன், விலைமீன் வந்து என்னென்னா ஒரு 13,500 ரூபாய்க்கு வந்து ஏல முடிஞ்சது. எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 6 கிலோ சைஸுக்கு மேலே உள்ள விலைமீன் தான், அதனால் ரேட்டு கூட போகும். 13,500 எப்படி பார்த்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும், 350 வந்து 400 ரூபா வரை போகும் இதோட ரேட்டு.